இன்னைக்கு வந்து நம்ம சப்பாத்தியும் பீக்கங்கா தொட்டுக்கையும் சரி செய்ய போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம், சப்பாத்தி வித்து பீக்கங்கா பொரியல். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி பிசைஞ்சி வச்சுட்டு மீதி ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு, இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவை நல்லா பிசைன்னு வைப்போம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கணும், பிசைணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கட்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும், ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது, திட்டமான பதத்தில் பிசையணும். சப்பாத்தி மாவு பிசையிறதுலேயே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அது நல்லா பிசைஞ்சால் தான் நம்ம ஒழுங்காக பிசையிறதுல தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எப்படி சாஃப்டாக சப்பாத்தி இருக்கணுன்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ வந்து நான் ஓரளவுக்கு தான் பிசைஞ்சிருக்கேன், ரொம்ப பிசையில. இந்த பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு பிளேட் போட்டு இல்லை துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவுக்கிட்டு வரலாம். இப்போ வந்து பீக்கங்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஃப்ரைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வானலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதில் ஆயில் ஆட் ஆயில் ஆட் பண்ணிட்டேன் இதில். இப்போ வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் ஆயிலில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் வதக்கணும். அவசர அவசரமாக செஞ்சதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் ஒன்றும் இல்லை, வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கினேன். பீக்கங்காய் போட்டு வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க. கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் ஒன்றும் இல்லை, வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கினேன். பீக்கங்காய் போட்டு வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு இப்போ இங்கே இது கொதிச்சுன்னு இருக்குது. இந்த மீன் மேலில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து பால்ஸ் பண்ணி சப்பாத்தி போட்டு தரட்டி உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை வந்து உருட்டி போட்டு எடுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள் இந்த எவ்வளோ தண்ணி ஊற்றினா எல்லாம் சிந்திடுச்சு. இப்போ எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் சிந்தி வச்சுட்டு இதை நிறுத்திடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சப்பாத்தி உருட்டு வந்து எல்லாத்தையும் தவாவில் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு சைடு வேகுது, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் திருப்பி போடணும். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அவ்வளோதான், டின்னர் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சப்பாத்தி உப்பு இல்லை, இந்த மாதிரி உப்புனா அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், உள்ளாரெல்லாம் நல்லா வேகும். அவ்வளோதான், ரெண்டு சப்பாத்தி வெந்துருச்சு.